வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இன்னைக்கு நம்ம பாலிட்டியில மிச்சம் இருக்கிற ப்ரியாம்பிள் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல, இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு வீடியோல ப்ரியாம்பிளோட ஸ்டார்டிங் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், நடத்தியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க. நேத்து அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ் பார்த்தேன், தமிழ்ல வேணும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்ததுனால உங்களுக்காக பிரத்யேகமா தமிழ்லையும் இதை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ்ல உங்களுக்கு தமிழ் க்வெஸ்சன்ஸும் இருக்கும், ரெகுலரா இந்த கிளாஸ பாருங்க, சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? என்கே பால்கிவாலா, கே எம் முன்சி, அல்லடி, அம்பேத்கர், ஸோ இவங்கெல்லாம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற விஷயத்த என்னென்னலாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப கொடுத்துருக்காங்க. ஸோ என்கே பால்கிவாலா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா, முகப்புரை, பிரியாமுல் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பாத்தீங்களா, அததான் என்ஏ பால்கிவாலா அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரிங்களா? அடுத்து கே எம் முன்சி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹோரோஸ்கோப் ஆஃப் சாவரின் டெமோக்ரட்டிக் அப்படின்னா என்ன, ஹோரோஸ்கோப் அப்படின்னா ஜாதகம் அப்படின்னு அர்த்தம், சாவரின் அப்படின்னா இறையாண்மை, டெமோக்ரட்டிக் அப்படின்னா குடியரசு, ரிபப்ளிக் அப்படின்னா சாரி டெமோக்ரட்டிக் அப்படின்னா மக்களாட்சி, ரிபப்ளிக் அப்படின்னா குடியரசு, சரிங்களா? கே எம் முன்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படிங்கிறதுக்கான ஜாதகம் தான் நம்ம முகப்புரை, பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரிங்களா? அடுத்து அல்லடி கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாட்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் சோ லாங், நீண்ட நாள் கண்ட கனவு அப்படின்னு அல்லடி கிருஷ்ணசுவாமி ஐயர் சொல்லியிருக்காரு, சரிங்களா? அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதுல ஒரு சின்ன டவுட் வரும் உங்களுக்கு, இவங்க மூணு பேரும் பிரியாம்பிள் பத்தி சொல்லியிருக்காங்க, அம்பேத்கர் வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் முகப்புரை பிரியாம்பிளையா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற க்வெஸ்சன் உங்களுக்கு வரும். ஆனா அவரு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. ஸோ அதனால எல்லாமே ஒண்ணுதான், நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, மேத்ஸ் ப்ராப்ளம் யார் என்ன சொன்னாங்க அது மட்டும் தானே, ஸோ நமக்கு வேண்டியதை எடுத்துக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன்ல பிரியாம்பிள் முகப்புரை அப்படிங்கிற விஷயம் கொடுத்துட்டாங்க, இதை மாத்தலாமா மாத்தக்கூடாதா, இதுல இருக்கிறத சேர்த்திக்கலாமா சேர்த்திக்க கூடாதான்னு நம்ம போய் யார்கிட்ட கேட்க முடியும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும்ல? கண்டிப்பா கேட்கலாம். யாருக்கிட்டனா, உச்ச நீதிமன்றத்திட்ட கேட்கலாம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, சரிங்களா? அப்படி யாராவது கேட்டிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா கேட்டிருக்காங்க, அததான் இப்ப பார்க்க போறோம். கேஸ் போட்டு தானே கேட்க முடியும், அதனால என்னென்ன கேசஸ் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, question பாருங்க, consider the below statement, which case is not relevant to the preamble. அதாவது முகப்புரைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது சம்பந்தமா எந்த கேஸ் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு. இப்ப மூணு கேஸ் பாக்குறோம், பெருபரி யூனியன் கேஸ், பெருபாரி வழக்கு, கேசவானந்த பாரதி கேஸ், கேசவானந்த பாரதி வழக்கு, எல்ஐசி இந்தியா கேஸ், எல்ஐசி வழக்கு, எதுவும் இல்லை. இப்ப இந்த எதுவும் இல்லைங்கிறதான் நமக்கு ஆப்ஷனா வரும், ஏன்னா பெருபாரியும் முகக்குறைக்கு ரிலேட்டடா தான் கேஸ் போட்டிருப்பாரு, கேசவானந்த பாரதியும் முகக்குறைக்கு ரிலேட்டடா தான் கேஸ் போட்டிருப்பாரு, எல்ஐசி ஆஃப் இந்தியாவும் முகக்குறைக்கு ரிலேட்டடா தான் கேஸ் போட்டிருப்பாரு. சோ அந்த ஆப்ஷன் என்னவா தான் இருக்கும், நன் ஆஃப் தி அபவா தான் இருக்கும். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, இப்ப நம்ம பார்த்தல பெருபாரி யூனியன் வழக்கு முகக்குறைக்கு சம்பந்தமா இருக்கு அப்படின்னா, அது எந்த ஆண்டுல இந்த கேஸ் போடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன், 1995, 1973, 1960, 1950, சரிங்களா? ஆப்ஷன் பாருங்க, எந்த ஆண்டு இந்த கேஸ் போட்டிருப்பாங்க, 1960, அப்பதான் பெருபாரி வழக்கு தொடரப்பட்டது. அடுத்த கேஸ் பாருங்க, கேசவானந்த பாரதி கேஸ் ஹெல்ட் இன், கேசவானந்த பாரதி வழக்கு தொடரப்பட்ட ஆண்டு 1995, 1973, 1960, 1950. ஆப்ஷன் பாருங்க, 1973 தான் கேசவானந்த பாரதி வழக்கு தொடரப்பட்டது. அடுத்த வழக்கு எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் ஹெல்ட் இன், எல்ஐசி வழக்கு தொடரப்பட்ட ஆண்டு, அதே ஆப்ஷன் தான், 1995, 73, 60, 50. ஆன்சர் பாருங்க, 1995 ஆண்டுல தான் எல்ஐசி வழக்கு தொடரப்பட்டது. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, அடுத்த கேஸ் பாருங்க, எஸ்ஆர் பொம்மை கேஸ் ஹெல்ட் இன்,
எஸ்ஆர் பொம்மை வழக்கு தொடரப்பட்ட ஆண்டு 1995, 1973, 1960, 1994. சரிங்களா, ஆப்ஷன் பாருங்க. 1994 ஆண்டுதான் எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிற ஒரு முகப்புரைக்கு விளக்கம் கேட்டு உயர்நீ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கிட்ட வழக்கு தொடர்றாரு. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்க. சரி, அப்படி வழக்கு தொடர்ந்துட்டா சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் எனக்கு ஒரு தீர்ப்பு வரும்ல, வழங்கும்ல, அந்த தீர்ப்பு என்ன? எல்லா கேஸுக்குமே சுப்ரீம் கோர்ட் ஒரே தீர்ப்பு எனக்கு வழங்கிடுச்சான்னா கிடையாது. ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு விதமான தீர்ப்பு எனக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா, அப்படி கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் என்னென்ன, எந்தெந்த வழக்குக்கு என்னென்ன தீர்ப்பு கொடுத்துருக்குன்னா நம்ம பார்க்க போறோம். வாட் வாஸ் தி ஆர்டர் இஷ்யூட் பை சுப்ரீம் கோர்ட் இன் பெருபரி கேஸ் 1960? பெருபாரி வழக்கு 1960 உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு யாது? அவ்வளவுதாங்க. சரிங்களா, முகப்புரை அரசியல் அமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படிங்கிறாங்களா, முகப்புரை அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி அப்படிங்கிறாரா, முகப்புரை அரசியல் அமைப்பின் ஒரு பகுதியே அல்ல அப்படின்றாரா, முகப்புரையின் அடிப்படை தன்மை மாறாமல் அதை திருத்திக் கொள்ளலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கா. இந்த நாலு விஷயத்துல எது சரியான பதில் அப்படிங்கறதா இப்ப பார்க்க போறோம். பெரிபாரி வழக்கை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் இந்த தீர்ப்பு முகப்புரை அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி, அப்பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நமக்கு 1960 தீர்ப்பு வழங்கு. அடுத்தது பாருங்க, அடுத்து கேசவானந்த பாரதி கேஸ் போட்டார் இல்லைங்களா, அதோட தீர்ப்பு பாருங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு. பெருபாரி வழக்குல என்ன தீர்ப்பு வந்தது, கேசவானந்த பாரதி வழக்குல என்ன தீர்ப்பு வந்ததுங்கிறத நல்லா உன்னிப்பா நோட் பண்ணிக்கோங்க. அதுல என்ன வந்துச்சு, முகப்புரை அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி அல்ல. பெருபாரி வழக்குல தான் பதிலா வந்துச்சு. இப்ப பாருங்க கேசவானந்த பாரதி வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லிருக்கு பாருங்க, முகப்புரை அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எதுல, கேசவானந்த பாரதி வழக்குல. அடுத்த கேள்வி பாருங்க, எல்ஐசி வழக்கு போட்டச்சு இல்லையா 1995, அதுல சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்க. பிரியாம்பிள் இஸ் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். பிரியாம்பிள் அரசியல் அமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் 1995 நமக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. சரிங்களா, இப்ப பாத்தீங்கன்னா மூணு வெவ்வேறு வழக்குகள், மூன்று வெவ்வேறு தீர்ப்புகளை சுப்ரீம் கோர்ட் நமக்கு கொடுத்திருக்கு. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்க, பிரியாம்புல மாத்தலாமா, முகப்புறைய திருத்தம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்து ரொம்ப காலமா இருந்துட்டே இருந்தது இல்லையா. கேள்வி பாருங்க, இப்ப அண்டர் விச் ஆர்டிகல் த பிரியாம்பிள் கேன் பி அமண்டன்ட் வித்தவுட் சேஞ்சிங் தி பேசிக் ஃபீச்சர், முகப்புறையை அடிப்படை தன்மை மாறாமல் மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறும் சரத்து யாது? எந்த ஆர்டிகல்ல முகப்புறையை நீங்க திருத்திக்கலாம்ப்பா, ஆனா அதோட அடிப்படை தன்மை மாறவே கூடாது அப்படின்னு எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்கு அப்படிங்கறதாங்க க்வெஸ்சன். எந்த ஆர்டிகல்னு பாருங்க, ஆர்டிகல் 368 அப்படிங்கறதுலதான் நமக்கு முகப்புறையை நீங்க மாத்திக்கலாம் ஆனா அதோட அடிப்படை தன்மை மாறக்கூடாது அப்படின்னு ஆர்டிகல் 368 சொல்லியிருக்கு. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, இப்ப நம்ம பார்த்த மாதிரி பிரியாம்பிள மாத்திக்கலாம், முகப்புறையை அடிப்படை தன்மை மாறாம மாத்திக்கலாம் அப்படின்னு நமக்கு இப்ப தெரியுது. ஆனா எந்த வழக்கின் மூலியமாக பிரியாம்பிள மாத்திக்கலாம் அப்படின்ற அந்த கேள்வி முதல் முதலில் எங்கு தோன்றப்பட்டது அப்படிங்கறதாங்க இப்ப க்வெஸ்சன். க்வெஸ்சன் பாருங்க, த க்வெஸ்சன் வெதர் த பிரியாம்பிள் கேன் பி அமண்டன்ட் அரோசஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் விச் ஹிஸ்டாரிக் கேஸ், எந்த வழக்கின் மூலம் முதன் முதலில் முகப்புறையை திருத்தம் செய்ய இயலுமா என்ற கேள்வி எழுந்தது. முகப்புறையை மாற்றலாமா அப்படிங்கிற கேள்வி எந்த வழக்கின் மூலம் முதன் முதலில் எழுந்தியது அப்படிங்கறதாங்க க்வெஸ்சன். பெருபாரி வழக்கா, கேசவானந்த பாரதி வழக்கா, எல்ஐசி வழக்கா, எஸ்ஆர் பொம்மை கேஸ் வழக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். இந்த நாளில எது, கேசவானந்த பாரதி வழக்கின் மூலியமாகத்தான் முகப்புறையை முதலில் திருத்தம் செய்யலாமா என்ற கேள்வியே எழுந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இதுதான் கேள்வி, அதுக்கான பதில நல்லா உன்னிப்பா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க,
which article deals with the power to establish new states? புதிய மாநிலங்களை உருவாக்க உருவாக்கி கொள்ளலாம் என்று கூறும் சரத்து யாது? சரிங்களா, இப்போ நாம எதை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம், மாநிலங்களை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா, இந்த மாநிலங்கள் இப்ப நாம இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய எல்லா குவஸ்டின்ஸுமே வரக்கூடிய குவஸ்டின்ஸ் எல்லாமே மாநிலங்களை பத்தி தாங்க பார்ப்போம். அதனால இது இன்டைரக்டா என்ன தெரிவிக்குது, பிரியாம்பிளோட குவஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு கிட்டத்தட்ட 30 பிரியாம்பிள் குவஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்க அதை மட்டுமே படிச்சீங்கனாலே 95% ஆஃப் த குவஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். 100% அட்டன் பண்ண முடியாதா சார்னா, கண்டிப்பா முடியும். இன்டைரக்டா யோசிச்சு சில பதில்களை கொடுக்கற மாதிரிதான் இருக்குமே தவிர்த்து டைரக்ட் குவஸ்டின்ஸே பாதி வரலாம். நீங்க பிரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் பார்ட்டியில இருக்கிற பிரியாம்பிள் அப்படிங்கிற முகப்புரை அப்படிங்கிற ஹெட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதுல இந்த கொடுக்கப்பட்ட 30 கேள்விகளை மட்டுமே தெளிவா புரிஞ்சு படிச்சீங்கனாலே 100% அட்டன் பண்ற மாதிரி தாங்க இருக்கும். சரிங்களா, இப்ப பிரியாம்பிள் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த ஹெட்டிங் பாத்தீங்கன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், எல்லை பகுதிகள். சரிங்களா, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பாருங்க 12th question என்னன்னு, which article deals with the power to establish new states, புதிய மாநிலங்களை உருவாக்கி கொள்ளலாம் என்று கூறும் சரத்து யாது? பாத்தீங்களா, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆல்ரெடி மாநிலமா இருந்தது, இப்போ ஒன்றிய பிரதேசம் யூனிய பிரதேசமா மாத்திருக்காங்க பாத்தீங்களா, அப்படி நீங்க மாத்திக்கலாம்ப்பா அப்படின்னு எந்த சரத்து கூறுது, எந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்கு? தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? இப்ப இருக்கிற பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான கதையே அதுதான் ஓடிட்டு இருக்கு இந்தியாவில் இல்லையா. சோ எந்த சரத்து சொல்லுது ஆன்சர் பாருங்க, ஆர்டிக்கல் 2 சொல்லியிருக்கு. எவ்வளவு அழகான விஷயம் பாத்தீங்களா, குவஸ்டின் நல்லா வரலாம். ஆர்டிக்கல் 1 இல்ல, ஆர்டிக்கல் 2 தான் ஆப்ஷன். நல்லா குவஸ்டினை படிச்சு ஆன்சர் பிக் பண்ணுங்க. அடுத்த குவஸ்டின் பாருங்க, வாட் ஆர் தி அத்தாரிட்டிஸ் கிவன் டு தி பார்லிமெண்ட் இன் ஆர்டிக்கல் 3? சரத்து 3 மூலம் பாராளுமன்றங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் யாரு? பாராளுமன்றத்தில் யாருங்க இருப்பான்? மோடி அவர்கள் இருப்பார் இல்லையா, மோடி அவர்கள், அமித்ஷா அவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதுதான் பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்திற்கு ஆர்டிக்கல் 3 மூலியமா என்னென்ன அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன அப்படிங்கறதுதான். ஒரு 3 அதிகாரங்கள் கீழே கொடுத்திருக்காங்க, இந்த 3 என்னென்ன அதிகாரங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் இப்ப பார்க்க போறோம். பாருங்க, மாநிலங்களின் பரப்பளவை அதிகரித்துக் கொள்ளலாம், மாநிலங்களின் எல்லைகளை மாற்றிக்கொள்ளலாம், மாநிலங்களின் பெயர்களை மாற்றிக்கொள்ளலாம். இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் பாருங்க, 1, 2. ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட 2 2, 3 கீழே 2, 3 1, 3 இல்ல 3 சரியா அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி. பாராளுமன்றங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் சரத்து 3 மூலம் ஆப்ஷன் பாருங்க, 1, 2, 3 3 பாராளுமன்றம் பண்ணலாம். நம்ம மோடிஜி, அமித்ஷா அவர்கள் எல்லாமே 1, மாநிலத்தோட பரப்பளவை அதிகரிச்சுக்கலாம், மாநிலத்தின் எல்லைகளை மாற்றிக்கலாம், மாநிலத்தின் பெயர்களையும் மாற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆர்டிக்கல் 3 அவர்களுக்கு அதிகாரம் அளித்திருக்கிறது. அடுத்த குவஸ்டின் பாருங்க, விச் ஆர்டிக்கல் சேஸ் தட் ஆர்டிக்கல் 2 ஆர்டிக்கல் 3 கேன் பி டன் த்ரூ சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டின்னு என்னங்க, முதல்ல அதுக்கான அந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரியணும். எளிய பெரும்பான்மை, அவ்வளவுதாங்க. 1 சரிங்களா, 3 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாலே நீங்க ஆர்டிக்கல் 2, 3 சொல்லக்கூடியதை நிறைவேற்றலாம். சரிங்களா, இப்ப என்ன குவஸ்டின் பாருங்க, சரத்து 2, 3 எளிய பெரும்பான்மையின் மூலம் நகர்த்தி கொள்ளலாம் என்று கூறப்படும் சரத்து யாது அப்படின்னு எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்கு? ஆர்டிக்கல் 1 ஆர்டிக்கல் 4 ஆர்டிக்கல் 5 ஆர்டிக்கல் 6 இந்த ஆப்ஷனை டிக் பண்றதுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் 2, 3 என்னங்கிறது தெரியும் இல்லையா? முன்னாடி இருக்க 2 குவஸ்டனை பாருங்க, அதுல உங்களுக்கு ஆர்டிக்கல் 2, 3 தெளிவா புரியும். சரிங்களா, இப்ப ஆப்ஷன் இந்த கொடுக்கப்பட்ட ஆப்ஷனுக்கான ஆன்சர் பாருங்க. ஆர்டிக்கல் 4 என்ன சொல்லியிருக்கு, ஆர்டிக்கல் 2 3 சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே நீங்க நிறைவேற்றிக் கொள்ளலாம், நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் 4 உங்களுக்கு முழு உரிமை கொடுத்திருக்கிறது. அடுத்த குவஸ்டின் பாருங்க, ஒவ்வொரு குழு 1 வருடமா அமைத்துக் கொண்டே இருக்கிறாங்க வெவ்வேறு காரணங்களுக்கோசரம். சரிங்களா, அப்படி தார் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது, அது எதுக்கு என்னங்கறத பின்னாடி பார்க்கலாம். அந்த தார் அமைப்பு
எந்த வருடம் உருவாக்கப்பட்டது? தார் கமிஷன் வாஸ் செட் அப் இன் தி இயர். தார் அமைப்பு எந்த வருடம் அமைக்கப்பட்டது? 1948 ல அவங்க இந்தியாவை ஃபுல்லா சுத்திட்டு ஒரு அறிக்கை ஒன்ன வெளியிடுறாங்க, சரிங்களா? அந்த அறிக்கையில அவங்க சொன்னது என்ன, அதாங்க கேள்வி. தார் கமிஷன் இன் 1948 ரெக்கமெண்டட் த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்டேட். எல்லாத்தையுமே நம்ம பிரிச்சுக்கலாம், எதன் அடிப்படையில் அப்படின்னு தார் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தது. அது என்ன அடிப்படை அப்படிங்கறதாங்க கேள்வி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வென்சஸ், நிர்வாக வசதி. நிர்வாக வசதிக்கு அடிப்படையில நம்ம மாநிலங்களை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு தார் கமிஷன் சொல்லிச்சா. லிங்குவிஸ்டிக் ஃபேக்டர், மொழி அடிப்படையில நம்ம மாநிலங்களை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சா. இல்ல ரெண்டுமே, நிர்வாக வசதி, மொழி அடிப்படை, இரண்டிலுமா, இல்ல இதுல கூறப்பட்ட எதுவுமே இல்ல அப்படிங்கறதா? ஆப்ஷன் என்னன்னு பாருங்க. ஆன்சர், தார் கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுச்சு, தார் கமிஷன் மாநிலங்களை மொழி அடிப்படையில், ஒவ்வொரு மொழி பேசுவாங்க பாத்தீங்களா, தமிழ் பேசுறவங்க தமிழ் அப்படின்னு, கேரளாக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு பாத்தீங்களா, மலையாளம் பேசுறவங்க கேரளா அப்படிங்கறத பிரிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை பிரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு 1948 தார் கமிஷன் நமக்கு கொடுத்துருக்கு, சரிங்களா? சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் தமிழ்ல கொடுக்கணும், கொடுங்க சார் அப்படின்னு கேட்டதுனால உங்களுக்காக பிரத்யேகமா தமிழ்லயும் கொடுத்துருக்கேன். இனி ரெஸ்ட் ஆஃப் தி கிளாஸஸும் தமிழ்லயே நடத்துவோம். ஸோ வருத்தப்பட வேணாம், இந்த கிளாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க, இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. Thank you.